ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற மிஷன் மஜ்னு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த படம் வந்து நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்டு வேர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்போஸ் இது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நைன்டீன் செவன்ட்டீஸ் காலக்கட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் கே காட்டுறாங்க அண்ட் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அது குறிப்பாக வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் பாகிஸ்தான்லேருந்து தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானை தான் அவங்க வந்து கவர் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இந்த படம் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்க்கு அதாவது அந்த காலகட்டத்தில் நிறையா தடவை வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களால முடியாமல் அந்த மிஷினை வந்து நிறைய தடவை கை விட்டிருக்காங்க ஸோ சரண்டர் ஆகியிருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போய்ட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள அவங்க இந்தியா வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணணும் எப்படி இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க இது வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கிற நிறையா டாப் சர்க்கிளில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஸ்பெஷலாக வந்து இவங்க வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்கிரட்டான இடத்துல இந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் நம்ம ராய் ஏஜென்ஸ்க்கு இந்தியாவில் இருக்கிற ராய் ஏஜென்ஸ்க்கு எப்படியோ தெரிய வந்து நம்ம வந்து இந்த ராய் ஏஜென்சி ராய் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஆல்ரெடி வந்து ஸ்பை ஏஜென்ஸாக வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களில் இந்த மிஷனை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பாகிஸ்தானில் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த எவிடென்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு மிஷினாக வந்து கொடுக்குறாங்க அந்த மிஷினை கொடுக்குறப்ப தான் நம்ம சி அதை வந்து லீட் பண்ணுறவர் தான் நம்ம ஹீரோ வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா ஸோ அவர் தான் அந்த மிஷினை வந்து லீட் பண்ணுறா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள அந்த ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸஸஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கடைசியில் வந்து அந்த மிஷினை வந்து இவர் கண்டு முடித்தாரா இல்லையா அண்டு இந்த எங்கே வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் இருக்காங்க அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வந்து சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதையாக வந்து கொடுத்துருக்காங்க கடைசியில் இவருக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் தான் மீதி கதையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நடுவில் நடுவில் வந்து இவருக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும் அதாவது சித்தார்த் வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும் என்ன அப்படின்னா அவங்களோட அப்பா வந்து ஒரு தேச துரோகியாக இருந்திருப்பாரு அந்த கலங்கத்தை இவர் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எந்த எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்குக்கு வேணால் போயிட்டு தான் வந்து ஒரு தேசபக்தி தேசபக்தியாக இருக்கிற ஆள் அப்படிங்கிறத காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ரிஸ்கில் வேணா அவர் போய் அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு அவர் வந்து இந்த மிஷினை வந்து வேலை செஞ்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் அண்ட் குறிப்பாக வந்து ராஷ்மிகா மந்தானோட பெர்ஃபாமன்ஸ் அவங்க வந்து கண்ணு தெரியாதவங்க மாதிரி வராங்க அண்ட் அவங்களுக்கும் சித்தார்த் மஹோத்ராவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் அண்ட் அவங்களோட பெர்ஃபாமென்ஸ் ராஷ்மிகா மந்தானாவோட பர்ஃபாமென்ஸஸும் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபாமன்ஸஸும் அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டாக வர அந்த மிஷினில் வந்து அந்த ஃப்ரெண்டாக வர அந்த கேரக்டரும் வந்து அவங்க அந்த பர்ஃபார்மென்ஸ் பர்ஃபாமன்ஸை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ குறிப்பாக வந்து கடைசியில் வந்து தியாகம் பண்ணுற மாதிரி தான் கொடு காமிச்சிருப்பாங்க அண்டு முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நம்ம வழக்கமாக அந்த ரா ஏஜென்ட்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம் பார்த்துருப்போம் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஆன் இந்த ட்ரூ ஸ்டோரிங்கிறதால ரியாலிட்டியோடு முடிச்சிருக்காங்க அது ஓரளவுக்கு டச்சிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அண்ட் முக்கியமாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இப்போ வந்து நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து எப்படி அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன அந்த டிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அவருக்கு ஒவ்வொன்றா வந்து எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஓவராலாக இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அண்ட் இது வந்து ஒரு ட்ரமாட்டிக்கலான ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை வச்சுட்டு இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் அதே மாதிரி மியூசிக் அந்த அங்கங்கே சில பாட்டுகள்லாம் வரும் ஓரளவுக்கு அதுவும் கேட்குற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப வந்து போர் அடிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பட் என்னன்னா அந்த ஒரு கண்டுபிடிக்கிறப்ப சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் சித்தார்த் கோத்ரா அதை மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமுமே இந்த படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னோடய ஒப்பீனியனாக இருந்துச்சு நெவர்தலஸ் இந்த படம் வந்து போர் அடித்தா கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக அந்த ஷேர்ஷா ஷேர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருப்பார் சித்தார்த் மகோத்ரா இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காரு அப்படின் தான்